வித்தியாசமாக இருக்குது பரவாயில்ல செகண்ட் அதை விட இது கொஞ்சம் நல்லா இப்போ இந்த நாளைக்கு தகுந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் படம் நல்லா பண்ணியிருக்கேன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டருக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சிஸ்டர் சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக கிளைமேக்ஸ் வந்து கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துட்டு அருமையாக இருக்கு கூட பிறந்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும் எதிர்பார்த்துலாம் வரல படத்தை நான் வந்துட்டு நார்மலாக வந்த ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது பார்ட் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் வந்தால் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு டைமிங் போச்சு அதை தாண்டி படத்தோட கதையும் நல்லா இருந்துச்சு அதேமாதிரி ஆக்ஷன் விஜயாண்டனி ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் ஒரு கது ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு மியூசிக் சாங்ஸ் நல்லாயிருக்கு அந்த ரெண்டு கொஞ்சம் கிளாமர் சாங் ஒன்று இருக்குது என்டர்டெய்னிங்காக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போகுது செகண்ட் ஹாஃப் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில் அந்த எதிர்பாராமல் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் விஜயாண்டனி சார் வந்து மியூசிக் டைரக்டராக தான் ஜெயிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த படத்தில் டைரக்டராகவும் ஜெயிச்சிருக்கிறாரு ஹீரோ ப்ரொடியூசர் டைரக்டர் எடிட்டர் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு படம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறாங்க ஆமாம் அது அதுதான் ஃபஸ்ட்டு சீனு அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு அது அது இங்கே தான் இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஏன்னா டபுள் ஆக்ஷனு நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு சாங்ஸ் மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு தலையை வேற லெவலில் பண்ணியிருக்காரு டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸில் எல்லாருமே கண்டிப்பாக அழுதுருவாங்க அந்த மாதிரி இது படம் ரொமான்டிக்கு அவருக்கு அவரோட இது அப்படி தான் இருக்கும் அது வந்து எப்படி எனக்கு சொல்லதில்ல ஆனால் சென்டிமெண்ட் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது படம் நல்லா இருக்குது ஆனால் வந்து இதில் சென்டிமெண்ட் நல்லா கொண்டு வந்திருக்காரு பிச்சைக்காரன் ஒன்று எதிர்பார்த்தது எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா நான் கிளைமேக்ஸில் உட்காந்து தேம்பி தேம்பி எழுதுதான் வச்சேன் அது கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கில் வந்து சொன்னாங்க லாஸ்ட் டைம் முடியிருப்போம் வந்து அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு அது ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிஜிஎம் தறிக்க விட்டுருந்தா விஜய் ஆண்டனி நல்லா இருந்துச்சு அதாவது நல்லா பக்காவாக பண்ணியிருக்காப்புல என்ன விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில் கொடுத்து நல்லா நீட்டாக பயங்கரமாக பண்ணி வந்துருக்கலாம் இல்லை துபாயில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் துபாய் மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணி அது செட் ஆகலை கொஞ்சம் அது மட்டும் மாற்றி வந்திருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை பயங்கரமாச்சு கடைசி கிளைமேக்ஸில் அழுவ விட்டா கொண்டு வந்து அவங்க பண்ணுறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய பொலிட்டீஷியன்ஸை சிஎம் எல்லாம் எதிர்த்து ஒரு சாதாரண ஆள் செய்ய முடியுமான்றது வந்து லாஜிக்கு சில இது இடித்தாலும் ஓவராலாக படம் நல்லாயிருக்கு மெசேஜ் நல்ல மெசேஜ் அதான் வசதி உள்ளவங்களாம் பணத்து மேலே பணத்தை சேர்த்துக்காமல் படம் வந்து நல்லாயிருக்கு பார்க்குற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் பார்ட் வந்து சசி சார் பண்ணாங்க இது செகண்ட் பார்ட் வந்து அதே விறுவிறுப்போடு போயிட்டுருக்கு நல்லா சொன்ன கருத்து வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருக்குமே கருத்து பிடிக்கும் யோகி பாபு சார் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் த்ரில்லாக இருந்தது அடுத்தது அதனுடைய ஸ்டோரி வந்தது நல்லாயிருக்கு பார்க்க விறுவிறுப்பாக இருக்குது படம் நல்லா பார்க்கலாம் சென்டிமெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தா நாட்டில் வறுமையாக இருக்காதுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க நல்லா அவர் விஜயாண்டனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு அது பிரெயின் டிரான்ஸ்மேஷன் அது வந்து இது வரைக்கும் பண்ணதாக தெரியல ஆனால் அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியல அதாவது எனக்கு சிஸ்டர் சென்டிமெண்ட் தான் அவ்வளவா பிடிச்சிருந்துச்சு நிறைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இல்லை கொஞ்சமும் தான் காமிச்சிருந்தாங்க என்ன பார்ட்டு தான் ஆனால் யோகி பாபா அவருக்கு கொடுத்த போர்ஷனாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது காமெடி படம் கிடையாதுல்ல இது வந்து ஒரு சென்டிமெண்டான சீரியஸான படங்கிறனால காமெடியை கொஞ்சம் தவிர்த்துருக்காங்க ஆனால் யோகி பாபு சார் வர்ற சீன் வந்து ட்ராக் நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது இல்லை பார்ட் ஒன் வந்து எடுத்தது சசி சார் அது வேறு டைப்பாக இருக்கும் இது ஆனால் ஃபஸ்ட் அது புதுசாக இருக்குது அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற ஆனால் அந்த அவர் பாடியை இது பண்ண டெசர்ட்டில் போட்டுடுறாங்க அதை பற்றி ஒன்றும் காட்டலை அது ஒரு இடிக்குது லாஜிக்கு ஆனால் இவர் வந்து போய் சொல்லி இவராக எல்லாத்தையுமே பயங்கரமாக இருந்துச்சு
ரெண்டுமே நல்லா இருக்கு. பார்ட் டூ பயங்கரமா இருந்துச்சு, ஃபேமிலிக்கான படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு, ரெண்டாவது ஹாஃப் வந்துட்டு செம ஸ்பீடாக போயிடுச்சு. ஒன்றும் தெரில. ஆமாம், ஏன்னா பணக்காரன் வந்துட்டு பணம் வச்சுக்கிட்டு வாழ்கிறதோட ஏழைங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம் அதை தான் சொல்லியிருக்காரு. இந்த இப்போ மாறி இருக்குது, நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காரு. டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் நல்லாயிருக்கு. பார்ட் ஒன்னோட சூப்பராக இருக்குது. அம்மாக்காக பண்ணது, தங்கச்சிக்காக பண்ணது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீனுக்கு சீனு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா வில்லன்களையும் கொண்டுட்டாங்க, என்ன படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து அதில் ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு நடிச்சிருக்கிற ராதாரவி சார், மன்சூர் அலிகான் சார், அப்புறம் தீனா சார், எல்லா கேரக்டர்களுக்குமே தங்களை நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. கைதேர்ந்த இயக்குனர்னு நிரூபிச்சிருக்காரு. ஆ, பார்ட் ஒன் பார்த்தேன். பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்டி பிக்லி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி எல்லா இடத்தையும் விட்டால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரும் இவரே போய் நான் வந்து என்ன இது மாதிரி சத்தியானா அப்படின்றத மாதிரி, அதே மாதிரி அவங்க சிஸ்டர் நல்ல பொசிஷனில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். அந்த கிளைமேக்ஸும் நல்லா எடுத்திருக்காங்க. சாதாரண ஒரு ஒரு ஹேண்டிகேப்டை வந்து கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டாக கண் கலங்குறவங்க. அந்த குழந்தைய காட்டும் போது உண்மையிலே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு.